வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. இரண்டாயிரத்தி 2022 110 விதியின் கீழ் முதலமைச்சர் சொன்ன 1000 பேருந்துகள் வாங்கப்படவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காண்டீபன். காண்டீபன் விவரம். தட்சிணி, சற்று முன்பாக அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டர் வலைப்பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஓசூர் விமான நிலையத்தை வந்து மேம்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிக்கை வந்து வெளியிட்டிருக்கு. அப்புறம் தான் அண்ணாமலை தற்போது தெரிவித்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஓசூர் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதை வந்து கடந்த 2022 ஏப்ரல் 4 திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய வில்சன் அவர்கள் வந்து ஓசூர் விமான நிலையம் குறித்து நாடாளுமன்றத்தில் கேட்டபோது அன்றைய மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சராக இருந்த டி கே சிங் அவர்கள் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தாருனாக்கா, 2008 25 இந்திய அரசும் மற்றும் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்துக்கு இடையேயான ஒப்பந்தம் வந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. என்ன ஒப்பந்தம்? அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, 25 150 km சுற்றளவில் புதிய விமான நிலையங்கள் அமைக்க முடியாது என்பதையும், ஓசூரில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் TAAL என்ற தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான விமான நிலையம் என்பதால் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்த முடியாது என்பதையும், ஓசூர் விமான நிலையத்தை பயணிகள் பயன்படுத்தும் வண்ணம் மேம்படுத்த ஆகும் செலவு 30 கோடி ரூபாய் என்றும் விளக்கமாக கூறியிருந்ததா சுட்டி காட்டியிருக்கிறாரு. மத்திய விமான போக்குவரத்து துறையின் ஆய்வு முடிவுகளையும் எடுத்து கூறியிருந்தார். அதோட வந்து பாத்தீங்கன்னா, தமிழக அரசு TAAL நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஓசூர் விமான நிலையத்தை மேம்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மிக தெளிவாக கூறியிருந்ததாக அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்கிறாரு. 2 கடந்து விட்ட நிலையில ஏற்கனவே 30 கோடி ரூபாய் செலவுல ஓசூர் விமான நிலையத்தை மேம்படுத்த எந்த முயற்சியும் மேற்கொள்ள எடுக்காமல் வெறும் விளம்பரத்துக்காக ஓசூர் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என்று தற்போது மீண்டும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஏற்கனவே கடந்த 2022 110 விதியின் கீழே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் 7200 புதிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து 1000 புதிய பேருந்துகள், 500 மின்சார பேருந்துகள் உள்ளிட்டவை 2 அரைக்குறை நடவடிக்கைகளோடு நிற்கின்றதாகவும், 2 பேருந்துகளை கூட வாங்க முடியாத அளவுக்கு தற்போது இந்த அரசு இருப்பதாகவும், கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் 3 விளம்பர அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்ற சாத்தியமில்லாத அறிவிப்புகளை வெளியிடுவது யாரை ஏமாற்றுவதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்த தனது ட்விட்டர் வலைப்பக்கத்துல பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.